ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான பருப்பு போலி எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு போலி செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு மாவும் சேர்த்து செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு வர வரைக்கும் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். போலி செய்கிறதுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், நம்ம நெய் சேர்த்து பிசையிறப்ப நல்லா சாஃப்டாக வந்துடும். 3 தடவை நெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதான் கரெக்டான ஸ்டேஜு. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணாதான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சாலே போதும், ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காவை இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கலர்றப்ப சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, இல்லைனா சீக்கிரம் ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கலர்றப்பவே நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ 1/2 கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நாம் கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், வெல்லம், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பூரணத்தை நாம் எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சோமோ அதே அளவுக்கு தான் மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கணும். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக ஈவனாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதை நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணமும் ஒரே சைஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கரெக்டாக வரும். எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி சைஸில் பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட்டு, வாழை இலை, பாலித்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டையே இந்த மாதிரி கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூரண உருண்டையை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கையால் மாவு எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதை பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம இந்த மாதிரி கையாலே கூட இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும். பட்டர் ஷீட்டோடு இதே மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தால் அதுவே வந்துடும். இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு முறையில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கையால் செஞ்சோம், இப்போ உருட்டுக்கட்டை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் மேலே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே இன்னொரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுக்காமல் நல்லா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்தா உள்ளே இருக்கிற பூரணம் சீக்கிரம் வெளியில் வந்துடும். இப்போ இதை நல்லா நைஸாக உருட்டியாச்சு, அவ்வளோதான். சூப்பரான சாஃப்டான போலி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.